பெண் மோகத்தால் அழித்தவங்க லிஸ்ட்டில் மைக்கேல் விட்டக்கரையும் சேர்த்துக்கலாம் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்க முடியுமா முடியும்னு சொல்கிறாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர் தன்னோட கதையான பேண்ட்டுன்ற கதை மூலம் வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி கதையை சொல்லட்டுமா ஆல்விச் வழியை வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தேட்டர் வாசலில் அழகான அப்சரஸ் போல் ஒரு பொண்ணை பார்த்தேன் பொண்ணா அவ என்ன ஒரு அழகு பொன்னிற கூந்தல் அருமையான வடிவம் காரை அப்படியே பிரேக்கில் கால் வச்ச பிடிக்கி அவளை பார்த்துக்கிட்டே நின்னேன் பின்னாடி வந்த கார்காரன் பாம்னு ஒரு ஹாரன் கொடுத்தான் அப்புறம்தான் தன்னிலமைக்கு வந்து டக்குன்னு காரை திருப்பி தேட்டருக்குள்ளே போய் முதல்ல பார்த்த இடத்துல காரை பார்க் பண்ணேன் கார் பார்க் பண்ண இடம் எல்லோ லைன்ஸா பெரியவங்களுக்கான பார்க்கிங்காக எதையுமே நான் கவனிக்கலை என்னோட கவனம் பூரா அந்த பொண்ணு மொழியே தான் இருந்தது அந்த பொண்ணை எங்கேயோ மிஸ் பண்ணிட போகிறனு பயந்து காரை விட்டு இறங்கி வேகமாக அவளை பார்த்து போனேன் நான் போய் அந்த வாசலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவை எங்கேயோ கண் காணாமல் போயிட்டான் அந்த கால் முழுதும் தேடி சலித்தேன் ஒரு ஆயாசத்தோடு இப்படி மிஸ் பண்ணிட்டமேனு நினைக்கும்போது கடைசி கவுண்டர் கிட்டே ஒரு க்யூவில் நிற்கிறத பார்த்தேன் ரொம்ப வேகமாக மனசு சந்தோஷத்தில் ரெக்க கட்டி அரைக்க அந்த இடத்துக்கு போனேன் எனக்கு முன்னாடி ஒருத்தனும் அவனுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அதுக்கு முன்னாடி அவளும் கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க அந்த கவுண்டரில் குனிஞ்சு அவள் ஏதோ பேசினா அவள் பேசுனது என் காதில் விழுகலை ஆனால் கவுண்டரில் இருந்தவன் பேசுனது எனக்கு காதில் விழுந்துச்சு சாரி மேம் லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறீங்க இப்போ என்னால் விற்க முடியும்னு தெரியல இருந்தாலும் வச்சுக்கிறேன் யாராவது கேட்டால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் காதில் விழுந்தது அவள் கொடுத்துட்டு வேகமாக நடந்து போயிட்டா அடுத்தாப்பில் போன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க இது தனியாக இருந்தவன் அந்த டிக்கெட்டை வாங்கிடக்கூடாதே வாங்கிடக்கூடாதே வாங்கிடக்கூடாதேன்னு நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன் அவனும் டிக்கெட்டை வாங்கிட்டு நகர்ந்துட்டான் இவன் முறை வந்த உடனே கவுண்டர்காரன் நிமிந்து பார்த்தான் என்னோடய பார்ட்னர் எனக்காக இவ்வளோ நேரம் டிக்கெட்டை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க என்னால் ஒரு வேலையாக போனதுனால ஹெல்டப் ஆகி போயிட்டேன் வர முடியல அவங்க ஒரு வேளை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன்னா அவன் ஒரு சந்தேகமாக இவனை பார்த்தான் பார்த்துட்டு உங்களோட பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டான் நல்ல உயரமாக அழகாக இருப்பாங்க பொன்னிற கூந்தல் தேன் மாதிரி கண்கள் அவங்க போட்டிருந்த உடை ஒயிட் கலர் சில்கி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்ன உடனே ஓ இப்போ தான் அவங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க நீங்கள் ரொம்ப லக்கி சார் பிளே ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஃப்யூ மினிட்ஸ் தான் இருக்குது சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கொடுத்தான் போகிற வழியிலே ஒரு கவர் எடுத்து இருபது பவுண்டு அதுக்குள்ளார போட்டு எடுத்துக்கிட்டு தியேட்டர் வாசலுக்கு போனான் டிக்கெட் வாங்குகிறவங்க இவனோட டிக்கெட்டை பார்த்துட்டு ஹெச்சுரோன்னு சொல்லி வழி காட்டினாங்க அதுக்குள்ளரேயே தேட்டரில் லைட்டெல்லாம் ரொம்ப டிம் ஆகிட்டதுனால அவனுக்கு வழி தெரியலை கஷ்டப்பட்டு கடந்து போய் ஹெச்ரோவுக்கு போயிட்டான் அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அந்த இருட்டில் அவளை பார்த்து சிரித்தான் அவளும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இவன் அந்த கையில் வச்சுருந்த கவர் அவகிட்ட கொடுத்து ரொம்ப தேங்க்ஸு உங்கள் புண்ணியத்தில் எனக்கு இன்னைக்கு டிக்கெட் கிடச்சிது அதுக்கான பணம் அப்படின்னு கொடுத்தான் அதை வாங்கியவ ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அதை வைக்கவும் அங்கே பிளேய ஆரம்பிக்கவும் சரியாக இருந்தது அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது இந்த தியேட்டரில் என்ன நடக்குதுன்னு ட்ராமாவா சினிமாவா இல்லை மியூசிக்கல் கச்சேரியா எதுனே தெரியாமல் இந்த பொண்ணையே குறியாக வச்சு அவன் வந்திருக்கான் அந்த ஸ்க்ரீன் விலகும் போது தான் அந்த திரையில் பின்னாடி என்னன்னு போட்டிருக்கு அது என்ன நடக்கப் போகுதுன்றது போட்டிருக்கு அன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ராமாவுக்கு பேர் அன் இன்ஸ்பெக்டர் கால்ஸ் இந்த ட்ராமாவை எழுதுனது ஜேபி ப்ரீஸ்லின்றவன் இதை பார்த்துட்டு அவன் இவன் பக்கம் திரும்பி பிரமாதமான ட்ராமா ஊரே இதை பற்றி தான் பேசுது இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அங்கே ஸ்க்ரீனில் விலகி ட்ராமா ஆரம்பமாகுது முதல் காட்சியிலே இன்ஸ்பெக்டர் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தன்னுடைய மாப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறான் நான் ஒரு புது கார் எடுக்கலான்ட்ருக்கேன் அப்போ தான் இவனுக்கு தூக்கி வாரி போடுது நம்ம காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தோமே அந்த கார் பார்க்கிங் தானா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு அவனால் அப்போ எந்திரிச்சு போகவும் முடியாது இந்த பிளேலையும் அவனால் கவனம் செலுத்த முடியல இந்த பொண்ணுக்கிட்டையும் நம்ம எதை நம்பி வந்தோன்றதும் புரியாமல் இருதலைக்குள் எலும்பு மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் அந்த ட்ராமா என்னென்னா முதல் பாதி ஃபுல்லாக காமெடி அடுத்த பாதி ஃபுல்லாக த்ரில்லர் அந்த மாதிரியான ட்ராமாவை கண்டு ஜனங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவனால் அந்த ட்ராமாவில் ஒன்றி போக முடியலை ஆனால் கடந்த சில நாட்களாக பத்திரிகைகள் எல்லாம் இந்த ட்ராமாவை பற்றி ரொம்ப விமரிசையாக எழுதுனதுனால அவனுக்கும் ஓரளவுக்கு இங்கே அங்கே புரிய ஆரம்பிச்சுது அந்த ட்ராமாவில் இன்ஸ்பெக்டராக நடித்தவர் பேர் கென்னத் கிரஹாம்ன்றவர் ரொம்ப பிரமாதமான நடிகர் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிஞ்சிது இன்ட்ரவலுக்காக பெல் அடித்தாங்க அப்போ இவன் நினச்சான் இன்ட்ரவல் டைமில் போய் நம்ம காரை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னுட்டு அவளும் எந்திரிச்சா இவனும் எந்திரிச்சான் அப்போ இவ மரியாதைக்காக இவன் கேட்டான் உங்களுக்கு ட்ரிங்க் வேணுமா அப்படின்னு கேட்டான் அவள் ஓகே போவும் வெளியே வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்க இவனோட ஐடியா என்ன இருந்ததுன்னா அவள் வேண்டான்னு சொல்லுவாள் நம்ம ஓடி போய் காரை ஒழுங்காக பார்க் பண்ணிட்டு வந்துடலான்னு அவள் வேணும்னு சொல்லதுனால சரி கார் எக்கே இடம் கெட்டுப்போகுது பத்து நிமிஷம் இவங்கக்கிட்ட நமக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் அவள் ட்ரைவ் மாற்றி நீ வேணும்னு கேட்குறான் சரின்னு அவன் அந்த பார் இருக்க இடத்துக்கு போகிறான் அங்கே பார்த்தா அனுமார் வாலாட்டம் கூட்டம் அதில் நிற்கிறான் எட்டி எட்டி பார்க்குறான் பார் அட்டெண்டரை அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட மாட்டியா பண்ணி கொடுத்துட மாட்டியான்னு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இவனுடைய டேர்ன் வருது வாங்கிட்டு வர்றான் வந்து அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன தனியே வந்திருக்கீங்க யாருக்காக இன்னொரு டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவ சொல்கிறா என்னோடய ஹஸ்பண்ட் ஜோனத்தனுக்காக தான் நான் ரெண்டு பேருக்கும் புக் பண்ணேன் என் அவரால் இன்றைக்கி வர முடியல ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரியில் மாட்டிக்கிட்டாரே ஓ அவர் டாக்டரா அப்படின்னு கேட்டுட்டு ஆமானவ சொல்லவும் அப்போ நீங்கள் நானும் தான் ஜிபியாக இருக்கேன் ஃபுல்லாகன்றா ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறா ஓ அப்படின்னும் போது ஆமாம் நாங்கள் மூணு பேர் ஜிபி இருக்கோம் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது அதனால தான் இந்த டிக்கெட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவுண்டரில் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிச்சு அப்படிங்கிறான் அது சரி நீங்கள் எப்படி தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு இவனுக்கு தான் ஒரு ஐடியாவுமே இல்லையே ட்ராமா பார்க்குறதுக்காக வந்தான் இந்த பொண்ணை பார்க்குறதுக்குல வந்தான் அதை சொல்ல முடியாதுல்ல கொஞ்ச நாளாகவே இந்த ட்ராமாவை பற்றி ஊரே பேசிகிட்டு இருந்ததா எனக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக இந்த பக்கம் வரும்போது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம லக்கன்னு நினச்சேன் உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்கள் உங்கள் டிக்கெட் எனக்கு கிடச்சிது அப்படிங்கும்போது நீங்கள் டிக்கெட்டை மட்டும் பிக் பண்ணலை சேர்த்து ஒரு பொண்ணையும் சேர்த்தே நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு மனசுக்குள்ளேற சின்னதாக ஒரு ஆசை வருது இந்த பொண்ணு எதுக்காக சம்மதித்து வந்துருவா போல் இருக்கு அப்படின்ற எண்ணத்தை இவனுக்கு உண்டாக்குது ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்போ அவள் கேட்குறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் ஓ எங்கள் வேலையை விட உங்கள் வேலை ரொம்ப மோசமான வேலையாச்சே டுவெண்ட்டி ஃபோர் செவன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாகணுமே கேட்கும்போது ஆமாம் அங்கங்கே மேனேஜர்ஸ் வச்சுருக்கேன் நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்ட்ரவல் டைம் முடிஞ்சுதுன்னு பெல் அடிக்கிறாங்க இவனுக்கு அப்போ மனசில் தோணுது இந்த ரெண்டாவது பாட்டை பார்க்காம தொலைஞ்சாலும் சரி இவன் நம்ம கூட வந்தானா அப்படியே தள்ளிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லுவோன்னு எடுக்கும்போது இந்த கதையில் நீங்கள் கவனிச்சிங்களா அந்த ட்ராமாவில் அந்த இன்ஸ்பெக்டரோட நடிப்பு பிரமாதமாக இல்லை எங்கே நான் மிஸ் பண்ணிவிடுவணும்னு ரொம்ப பயந்தேன் விக்டோரியா ஹாலில் நடக்கும்போது எவ்வளவோ ட்ரை பண்ணேன் போகிறதுக்கு எனக்கு போகவே சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அதிர்ஷ்டவசமாக இந்த ரெண்டு டிக்கெட்டையும் கொடுத்தாங்க அதுலேயும் என் கடைசியிலே என் ஹஸ்பண்ட் வர முடியாமல் போயிடுச்சு ஐ எம் ஸோ லக்கி நான் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன்னு சந்தோஷமாக சொல்லும்போது இவன் அந்த பிளேட்டெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் அது இதில் சொல்கிறாங்க பிளேயை ஆரம்பிக்க போகுது எல்லோரும் அவங்க அவங்க இடத்துல வந்து உட்காருங்கன்னு ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காறாங்க ரெண்டாவது பாட்டு ஃபுல்லாகவே த்ரில்லருன்றதுனால அந்த தியேட்டர் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஒரு பெண்ணு இறந்து போயிடுறான் இறந்து போகிற பெண்ணை கொலை பண்ணது யாருன்றதை இந்த இன்ஸ்பெக்டர் வந்து துப்பறிகிறாரு அப்போ அந்த பொண்ணுடைய ஒரு பெரிய ஃபோட்டோ மட்டும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வருது ரெண்டு மூணு பேர் வீல்னு கத்துறாங்க பயந்து இந்துவளும் ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் இவன் அதான் சாக்குன்னு அவள் கையை மெதுவாக தட்டி கொடுத்து அவளை லேசாக அணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறான் இப்படியே முடியுது கடைசியில் அந்த தியேட்டர் ஃபுல்லாக டெலிஃபோன் மடியை அடிக்கிற சத்தம் கேட்குது அந்த இன்ஸ்பெக்டர் டெலிஃபோன் மூலமாக சொல்கிறாரு இந்த கொலையை பண்ணது யாருன்னு அதோட அந்த ட்ராமா முடிவடையுது மறுபடியும் ஸ்க்ரீன் இறக்கப்படுது இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக எழுந்திரிச்சி வெளியே வர்றாங்க அப்போ இவன் நினைக்கிறான் அட்லீஸ்ட் இப்போயாவது இவளை தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்போ அவள் சொல்கிறா எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு இல்லாட்டி நான் தனியே இந்த இதை பார்த்துருந்துருக்கணும் அப்படிங்கிறா இல்லை நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கடைசி நிமிஷத்தில் எனக்கு டிக்கெட் கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நைட்டு உங்களுக்கு வேறு எதுவும் ப்ரோக்ராம் இல்லாட்டி நம்ம டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்குறான் அவள் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை போகலாம் அப்படிங்கிறா ரெண்டு பேரும் தேட்டரை விட்டு வெளியே வாசலில் வந்து இறங்குறாங்க அப்போ இவங்கள பார்த்து ஒரு ஆறு அடி உயரமுள்ள ஒருத்தன் இவங்கள பார்த்து வர்றான் அவனை பார்த்த உடனே ஹாய் ஜானி நான் எங்கே உங்களை மிஸ் பண்ணிடுவனோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அணைக்கிறாங்க வந்தவன் இவளுடைய ஹஸ்பண்டு இவன் அவனுக்கு மைக்கேலுக்கு அறிமுகப்படுத்துகிறான் ஜானத்தன் நான் சொல்லலை என்னோடய ஹஸ்பண்டு மா ஹாஸ்பிட்டலில் வேலையில் மாட்டிக்கிட்டாருன்னு அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் இவர் தான் எனக்கு கம்பெனி கொடுத்தாரு உனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும்போது ரெ பரஸ்பரம் ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஒய்ஃபுக்கு நீங்கள் ஈவினிங் கம்பெனி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லுறான் இவனுக்கு மனசுக்குள்ளே புழு புழு புழுன்னு கோவம் வருது வேறு வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் அப்போ ஜோனத்தன் கேட்குறான் உங்களுக்கு எதுவும் இல்லாட்டி வாங்களேன் எங்களோட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கும்போது ஓ மை கார்ட் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது ஒரு முக்கியமான வேலை இருந்தது எப்படியோ மறந்து போயிட்டேன் நான் அந்த வேலையை பார்க்கணும் இன்னொரு தடவை உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் உடனே ஆனால் சொல்கிறா ஓ ஐ மிஸ் யூ கிட்ட நான் ரெஸ்டாரண்ட் பற்றி இன்னும் நிறைய விவரம் கேட்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்களோட டின்னர் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அதில் ஏறி போயிடுறாங்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி மனசெல்லாம் புழுப்புழுன்னு கோவத்தோட நிற்கிறான் சரி நம்ம காரை யாவது போய் பார்ப்போம்னு சொல்லி ஆல்விச்சில் தான் நிப்பாட்டின இடத்துக்குள்ளே போய் காரை பார்க்குறான் அங்கே கார் ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான் யாருமே கிடையாது பக்கத்தில் இந்த டெலிஃபோன் பூத்துக்கு போய் ட்ரிபிள் ஒன்றை கூப்பிடுறான் அது ஃபயர் வேணுமா ஆம்புலன்ஸ் வேணுமா போலீஸ் வேணுமானு கேட்குது போலீஸ்னு சொல்கிறான் சேரிங் கிராஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க உங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் உதவ முடியும்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் ஆல்ட்விச் தியேட்டரில் என்னோடய காரை பார்க் பண்ணியிருந்தேன் காணும் அப்படின்னு சொல்கிறான் யாராவது திருடி போயிட்டாங்களோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான் உங்களுடைய கார் மாடல் மேக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் ஃபோர்ட் ஃபிஎஸ்டா ரெட் கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஹெச் ஒன் ஜீரோ செவன் எஸ்ஹெச்வி அப்படிங்கிறான் உடனே பார்த்துட்டு உங்களோட காரை யாரும் திருடிக்கிட்டு போல நீங்கள் பார்க் பண்ணியிருந்த இடம் டபுள் எல்லோ லைன் இப்போ நிறுத்தக்கூடாத இடத்துல நீங்கள் நிப்பாட்டினதுனால உங்களுடைய காரை டோ பண்ணி கொண்டு போயிருக்காங்க வேக்ஸ் ஹால் பிரிட்ஜ் பவுண்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நான் போய் இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறான் தாராளமாக ஆனால் எப்படி போவீங்க அப்படின்னு போலீஸ்காரன் கேட்கும்போது நான் ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடுறேன்னு சரி போங்க அங்கே இருக்க ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நூற்றி அஞ்சு பவுண்ட் ஃபைன் கட்டிட்டு உங்கள் காரை எடுத்துகிட்டு போகணுன்னு இவனுக்கு தூக்கி வாரி போடுது நூற்றி அஞ்சு பவுண்டான்னு அச்சியமாக கேட்குறான் ஆமாம் வேறு வழி இல்லை அப்படிங்கிறான் அவர் டேக்ஸியை பிடிச்சிக்கிட்டு போகிறான் அந்த டேக்ஸிக்காரன் கேட்குறான் எங்கே போகணுன்னு வேக்ஸ் ஹால் பிரிட்ஜ் பவுண்ட் போகணுன்னே அவன் ரொம்ப பரிதாமல் இவனை பார்த்துட்டு சார் நீங்கள் எனக்கு இன்றைக்கி ரெண்டாவது ஆள் அங்கே போகிறது அப்படிங்கிறான் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டின உடனே வேகமாக ரிசப்ஷனுக்கு போய் அவங்க கொடுத்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிவிட்டு நூற்றி அஞ்சு பவுண்டுக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு தன்னோடய கார் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அந்த யார்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடையில மழை வேற கொட்ட ஆரம்பிக்குது அந்த யார்டில் அவனோட காரை தேடி போகிறதுக்கு சரியாக அஞ்சாவது நிமிஷம் ஆகுது தன்னோட காரில் தேடி போய் சீட்டில் உட்காந்து அப்பாடான்னு மூச்சு விட்டுட்டு இன்ஜின் ஆன் பண்ணான்னா ஒன்றுமே சத்தம் இல்ல அப்புறம்தான் அவன் பார்த்துருக்கான் இன்ஜின் இது பேட்ரி அவுட்டு அவன் இறங்கி அவசரமாக போகும்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணாமல் போயிருக்கான் சரி எப்படியாவது ஜம்ப் ஸ்டார்ட் வச்சு பேட்ரியை கொஞ்சம் சார்ஜ் பண்ணிடுவோன்னு சொல்லி பார்க்குறான் அப்போ தான் ஒரு ஓவர்லேண்டர் கார் காரை அவனை க்ராஸ் பண்ணுது அவனை கூப்பிட்டு சார் சார்னு கத்துறான் அவன் காதிலே வாங்காது போயிடுறான் அவ இதே மாதிரி நாலு கார் அவனை கிராஸ் பண்ணது யாருமே அவனை திரும்பி பார்க்கல கடைசியாக ஒரு உயரமாக கருப்பு அமெரிக்கன் வர்றான் அவன்கிட்ட அவனாக வந்து கேட்குறான் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போடுறதுக்கு என்னன்னு கேட்கும்போது என்னோடய காரு பேட்ரி அவுட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகலைன்றான் இருங்க அப்படின்னு சொல்லி அவன் அவனோட காரை கொண்டு வந்து ஜம்ப் ஸ்டார்ட்டை வச்சு சார்ஜ் கொடுத்து பேட்டரி சார்ஜ் ஆன ஒரு பாடு இவன் காரை எடுத்துகிட்டு வெளியே வர்றான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு ஈவினிங் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகலேன்னு நம்மளை என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே தும்மல் சலைய சலேர்னு விழுகுது இதை தான் சாக்கா வச்சு ஃப்ளூ என்னால் வர முடியலன்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு டெலிஃபோன் பண்ணுறான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோனை எடுக்கிறார் ஜேனஸ் ஹலோ ஜேனஸ் நான் தான் மைக் பேசுகிறேன் ஒன்னே மைக்கா இன்றைக்கி உன் மேலே கட்டும் கோவத்தில் இருக்காரு ஜெரால்டு உன் பேரை சொல்லும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்க ம மட்டன் விட்டுற கத்தியால் ஒரு போட போடுறாரு நீ மட்டும் நேராக வந்தேன்னு வச்சுக்க உன் தலை காலி அப்படிங்கிறா அதுக்கடையில் ஜெரால்டே ஃபோனில் வந்துடுறான் மைக் ஏன் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல அப்படிங்கும்போது இவன் சளையர்னு தும்மிட்டு எனக்கு பயங்கர ஃப்ளூ நான் வந்தேன்னா பாதி கஸ்டமருக்கு ஃப்ளூ கொடுத்துருப்பேன் ஓ அப்படியா உனக்கு ஃப்ளூவா ஃப்ளூன்னா ஆல்ட்ரை வச்சு தியேட்டரில் உன் பக்கத்தில் உட்காந்துருந்த பொண்ணுக்கு கொடுக்கலையா ஃப்ளூவை அன்றைக்கி அப்படின்னோன்னே இல்லை இல்லை நீங்கள் வேற யாரையோ பார்த்துட்டு சொல்கிறீங்க நான் வீட்டில் முடியாமல் இருக்கேன் அப்படின்னோன்னே ஓ உனக்கு பின்னாடி ரெண்டு ரோ தள்ளி நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் உட்காந்துருந்துட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டு சொல்லிகிட்டு போகிறாரு மைக்கு ஒரு அழகான பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்தான்னு இந்த பக்கம் மட்டும் தலை வச்சு படுத்துறாத உன் வேலை காலி அப்படியே சம்பளம் கம்பழம் பாக்கி இருக்குன்னு வாங்க வந்தேன்னு வச்சுக்க உன் தலை உன் தலையில் இருக்காது ரெண்டாவது ஒரு பொண்ணை தள்ளிக்கிட்டு போக தெரிஞ்ச உனக்கு சம்பளம் தேவையில்லை அப்படின்னு டொப்புன்னு ஃபோனை வைக்கிறாரு போச்சுடா இருந்த வேலையும் போச்சுன்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வர்றான் இவனோட காரில் ஒரு பையன் ஏறி இன்ஜினை ஆன் பண்ணுறான் ஏ ஏ ஏன்னு கத்திக்கிட்டே போக இவன் கத்த கத்த அவன் காரை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போயிடுறான் அடக்கஷ்ட காலமே காரும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி திரும்பி அதே டெலஃபோன் பூத்துக்கு வந்து ட்ரிபிள் ஒன்னை ஃபோன் பண்ணுறான் இந்த தரம் ஃபோன் எடுத்தது பெல்கிரேவியா போலீஸ் ஸ்டேஷன்காரங்க என்ன வேணும்னு கேட்கும்போது இவன் வழக்கம் போல எல்லாத்தையும் சொல்கிறான் உங்களோட காரை திருடிட்டு போகல யாரும் அது டபுள் எல்லோ லைன்லன்னு சொல்லும்போது ஐயோ கடவுளை இப்போ தான் நான் ஃபைன் கட்டி என் காரை எடுத்துகிட்டு வரேன் நான் இப்போ இருக்கிறதே வேக்ஸ் கால் பக்கத்தில் தான் இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபோன் பண்ணுறதுக்காக இறங்கினேன் அதுக்குள்ளே எவனோ ஒரு பாவி என் காரை தண்டிக்கு போயிட்டானுங்கும் போது சரி உங்கள் நம்பரை கொடுங்க நாங்கள் தேடிட்டு கண்டுபிடிச்ச ஒரு படு சொறோன்னுன்னு சொல்லி இவனுடைய வீட்டு நம்பரை வாங்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இவன் வேறு என்ன பண்ணுறதுன்னு தான் கையில் இருக்க காசை எண்ணி பார்க்குறான் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது இதில் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போக முடியாதுன்ட்டு பக்கத்தில் இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட சொல்லி ஒரு டேக்ஸிக்காரன்ட்ட போகிறான் அவன் நாட்டு நடப்ப பேசுகிறான் அரசியலில் பேசுகிறான் கிரிக்கெட்டு பேசுகிறான் இவனால் எதுலேயுமே பதில் சொல்ல முடியாமல் ஊங்கொட்டிக்கிட்டே வர்றான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் டிக்கெட் வாங்கும்போது அவர் சொல்கிறாரு நீ ரொம்ப லக்கி மேன் லாஸ்ட்டு ட்ரெயின் போக போகுது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது போய் சேரு அப்படிங்கிறான் வந்து உட்காந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆச்சு லாஸ்ட்டு ட்ரெயின் வர்றதுக்கு வீட்டுக்கு போய் சேர்றான் அப்போ தான் கவனிக்கிறான் சாவி இல்லை என்ஜின்லேயே சாவியை வச்சதுனால வீட்டு சாவியும் அதோட போயிடுச்சு ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு வந்தால் வேணுன்றதுக்காக வெளிப்பக்கம் ஒரு மறைவாக வைக்கக்கூடிய சாவியை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தேடி பிடிச்சி எடுத்து கதவை திறந்து உள்ளே போகும்போதே ஃபோன் பெல் அடிக்குது வேகமாக போய் ஃபோன் எடுக்கிறான் அந்த பக்கம் இருந்து பெல்கிரேவியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறாங்க மக்கேல் விட்டக்கரா பேசுறதுன்னு கேட்குறாங்க ஆமான்றான் உங்களோட காரை கண்டுபிடிச்சிட்டோன்னே அப்பாடான்னு பெருமூச்சு விடுறான் ஒரு நிமிஷம் இருங்க உங்களோட காரை எடுத்துகிட்டு போனது ஒரு பதினஞ்சு வயசு பையன் போன ஒரு நூறு மீட்டரில் கேபில் இடித்து நாலு குட்டிக்கர்னா அடித்தாச்சு கார் அவன் காரை விட்டு வெளியே குறிச்சிட்டான் சேஃபாக கார் போய் ஒரு பெரிய லாரி கடையில் மாட்டி சுத்தமாக ரைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னோன்னே இவனால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல அப்போ அவன் சொல்கிறான் அந்த பொண்ணு பது அந்த பையன் பதினஞ்சு வயசு பையனை கண்டு அவனுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அவன் மைனர் அவனை எதுலேயும் நம்ம குற்றம் செஞ்ச வேணுன்னு ஜெயிலையும் போட முடியாது அப்படிங்கும்போது எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான் இவன் உங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது தான் ஆனால் நீங்கள் இன்ஜினில் தானே சாவியை வச்சுருந்தீங்க போது ஆமாம் ரெண்டாவது நிமிஷம் திரும்பி வந்துருவேன்னு இன்ஜினில் சாவியை வச்சுட்டு போனேன்னொன்னே ஆமாம் இன்சூரன்ஸ்காரங்க உங்களுடைய கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க எதுக்கும் உங்கள் இன்சூரன்ஸ்காரங்கள்ட்ட நாளைக்கு காலையில் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் தலையில் கை வச்சுக்கிட்டு மாடி ஏறும்போது அவனோட மனைவி முறியின் கோவத்தோடு நிற்கிறாங்க அவங்க கேட்குறாங்க உன்னோட கார் என்னத்துக்காக ரைட் ஆஃப் ஆச்சுன்றதை நீ அப்புறம் சொல்லு சாயங்காலம் ஆல்டுவிச் தியேட்டரில் உன் பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணோட ஜல்சா பண்ணிகிட்டு இருந்தில்ல ஜெரால்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அதுக்கான விவரத்தை மட்டும் இப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க அதோட இந்த இடத்துல கதையும் முடிக்கிறாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர் பொன் மோகத்தினால இவனுக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்தது நியாயமா நியாயம் தானே பண்ணலாமா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்